வர காலங்கள்ல நான் சொன்ன மாதிரி இயக்கத்துக்கு உழைக்கிறவங்க தலைவருக்கு விசுவாசம் இருப்பதை இயக்கத்துல இருக்க முடியும். மத்தவங்க அவங்களுக்கு தனியா கதவு திறந்து வச்சிருக்க வெளியே போகலாம். உழைக்கிறவனுக்கு அந்த கட்சியில மரியாதை இல்லை, உழைப்புக்கும் விசுவாசத்துக்கு மரியாதை. நான் தயவு தலைவர் பார்ப்பேன், நான் தயவு தாட்சியம் கிடையாது. தயவு வெட்க ஒண்ணு தும்னு எங்க கலைக்கப்பட்டியும் கோயில்பட்டிக்கு வித்தியாசம் கிடையாது. எல்லா இதுவும் அவர் ஊடுதான். தென் மாவட்டங்கள் குறிப்பா தென்காசி மாவட்டமா இருக்கட்டும், நம்ம வருங்கர் மாவட்டம் இருக்க, இந்த தென் மாவட்டங்களை பற்றி வைகோ வலுவா இருந்த இடம் ஊர்கள். பழையபடி நம்ம இழந்ததை மீட்கணும், புதிய வரலாறு படைக்கணும் பல இடத்துல சொல்லியிருக்கிறேன். அது எங்க ஆரம்பிக்கணும்? இந்த கோயில்பட்டி மாதிரி ஊர்ல தான் ஆரம்பிக்கும். அதுக்கு உங்களை மாதிரி நபர் நிறைய பெண்மணிகள் வந்திருக்காங்க, நிறைய பேர் வந்திருக்கீங்க, எல்லாரும் வந்திருக்கீங்க. நீங்க நான் சொன்ன விஷயத்த நீங்க நாள்தோறும் அடுத்தடுத்து இன்னைக்கு நான் அந்த ஆவணப்படத்தை கொண்டு வந்திருக்கேன். அடுத்தடுத்து யாருக்கும் தெரியாது, எங்க ஐயா கோங்கன்னு தெரியாது. ஆவணப்படத்தை தயாரிக்கிறது எப்போ? எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை சொல்வோம், நல்லதை செய்வோம். பொன்னி மருத்துவமனை, திருச்சி ரோட், பல்லடம்.